இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2017 ஒரு சமஹார மூவி ரிலீஸ் ஆன அமித் டிவிலே த அவேக்னிங். இந்த அமித் டிவிலே படங்களில் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதோட சீக்வல் மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நம்மளை பயமுறுத்துற அளவுக்கு நிறைய ஹாரர் சீன்ஸை வச்சிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் தூக்கி வாரி போடுற அளவுக்கு இருக்கும். அதனால இந்த படத்தோட கதைக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே போயிடலாம், மிஸ் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. ஓகே காஷ், இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல அமித் டிவிலே அப்படிங்கிற ஊர்ல ஹை ஹோப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டில் வசிக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் 6 பேரும் நைட்ல தூங்குறப்ப அந்த வீட்டை சேர்ந்த ரெனால்டோ அப்படிங்கிறவன் துப்பாக்கியால சுட்டு கொண்டது பத்தின ஒரு நியூஸை காட்டுறாங்க. அதுக்கு சம்பந்தமான ரெனால்டோவை அரெஸ்ட் பண்ற மாதிரியும் அதை பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அப்படி அந்த சம்பவம் நடந்து 40 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப ஒரு காட்டு வழியா ரோட்ல ஒரு கார் தனியா போறத காட்டுறாங்க. அந்த கார்ல நம்ம படத்தோட ஹீரோயின் பில்லி, அவங்க அம்மா ஜோன், ஜிஸ்டர் ஜூலியட், அப்புறம் அவங்களோட நாய் லோரி எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க அதே அமித் டிவிலே வீட்டுக்கு. அவங்களுக்கு பின்னாடியே ஒரு ஆம்புலன்ஸ் வர்றத காட்டுறாங்க. அதுல ஹீரோயினோட ட்வின் தம்பியான ஜேம்ஸ் பிரையான் மூளைச்சாவு நோயினால பாதிக்கப்பட்டு கோமால இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கடுத்து ஹீரோயினும் இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறா. அங்க அவங்க நாய் லோரியும் வீட்டுக்குள்ள ஏற்கனவே வந்து ஒரு ரூம்ல இருக்கிற தரையில எதையோ கீறிக்கிட்டு இருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு லோரி என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள மாடியில போய் பாக்குறா. அங்க இருக்கிற ரூம்ல ரெண்டு விண்டோஸ பார்க்க அது கண்ணு மாதிரி தெரியுது. இங்கேயே அமித் டிவிலே இந்த அவேக்கனிங் அப்படின்னு படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோயினும் அவங்க ஃபேமிலி போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல அவங்க அம்மா, அப்பா, அவளோட தம்பி, தங்கச்சி எல்லோருமே இருக்காங்க. இப்ப பாதிக்கப்பட்ட அவளோட தம்பிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரத மாடியில இருந்து பாக்குறா ஹீரோயின். அவங்க அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு லேடி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட தம்பி ஜேம்ஸ் ஒரு ரூம்ல பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. பக்கத்திலே எல்லா மெடிக்கல் செட்டப்பும் அவனை மானிட்டர் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு நைட்டு காட்டுறாங்க. ஹீரோயினும் அவளோட அம்மாவும் தங்கச்சியும் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தங்கச்சி ஜூலியட்டும் சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுறா. ஜேம்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்க வந்திருக்கதா ஹீரோயினோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோயினும் இங்க இருக்கிற புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கவலையா சொல்றா. அவளும் தம்பியை பத்தி தெரியும், அவன் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டு கோவம் வந்துடுது. அதனால ஹீரோயினும் உடனே குறைச்சிக்கிட்டு இருக்க லோரியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போறா. அதுக்கடுத்து ஹீரோயினும் அந்த நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க லோரியோ அங்க எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் இப்ப தன்னோட தம்பி ஜேம்ஸ பார்க்க வரா. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து அழுதுகிட்டே சாரி அப்படின்னு சொல்றா. இவளாலதான் இவனுக்கு இந்த நிலைமை போல, ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கறத நமக்கு இப்ப காட்டுல போக போகதான் சொல்லுவாங்க. இத்தனை நாளா ஜேம்ஸோட கை கால் எதையுமே அவனால அசைக்க முடியாம இருந்திருக்கு. ஆனா இப்ப அவன் கை விரல்ல ஒரு ஈ வந்து உட்காருது. தூக்கத்திலேயே அதை விரல்ல வச்சு தள்ளுறான், அதுவும் போயிடுது. இங்கேயே சீனை கட் பண்றாங்க. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க ஹீரோயின் பெல்லியும் ஸ்கூல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப ஹீரோனுக்கு பின்னாடி இருக்கிற ரிக் அப்படிங்கிறவனும் ஹீரோயினை பார்த்து அவங்க உன்னை பத்தி இப்படி நடந்துக்கல, நீங்க இப்ப தங்கி இருக்கிற அந்த வீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கிட்ட ஹீரோயினும் நாங்க இருக்கிற வீடு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க இவங்க பேசுறத ப்ரொஃபஸரும் பார்த்துட்டு ஏமா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸுக்கே வந்திருக்க, அதுக்குள்ளாவா பாடத்தை கொஞ்சம் கவனிமா அப்படின்னு சொல்றாரு. அங்கேயே சீன் கட் ஆகுது. அடுத்து ரூம்ல ஹீரோயினும் எழுதிக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு ஈ வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அவளை எழுத விடாம. அதை அடிக்க ட்ரை பண்றா. அப்ப செவத்துல லேசா ஸ்டிக்கர் மாதிரி பிஞ்சிருக்கத கவனிக்கிறா. அதே நேரத்துல நாய் லோரியும் கத்திர சவுண்ட் கேட்டு கீழே வரா. அங்க விண்டோ ஓபன் இருக்கிறத பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்றா. ஆனா அவ திரும்பினதும் திரும்ப அந்த விண்டோ ஓபன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. அதை பார்த்து ரொம்ப குழம்பி போன ஹீரோயினும் மறுபடியும் திரும்ப போய் அதை க்ளோஸ் பண்றா. அப்ப அந்த தென்னல் கண்ணாடியில ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறத பார்த்து பயந்து கத்துறா. அது அவளோட சிஸ்டர் ஜூலியட் தான். இந்நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் ஜூலியிட்ட பார்த்து. ஜேம்ஸ் கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்றா. அவங்க கிட்ட பேச வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா தூங்க டைம் ஆச்சு அப்படின்னு தங்கச்சியை தூக்கிக்கிட்டு படிக்கட்டுல போய்கிட்டு இருக்கா. ஏன் அம்மாவுக்கு உன்னை பிடிக்காதா அப்படின்னு ஜூலியட்டும் அப்ப கேட்க உனக்கு யார் சொன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது தம்பி ஜேம்ஸோட ரூம்ல இருக்கிற மானிட்டர்ல இருந்து அலாரம் பீமிங் சவுண்ட் கேக்குது. ஹீரோயினோட அம்மா ஜோனும் அதை கேட்டு கீழே வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. ஹீரோயினும் ஜூலியட்டும் ரூம்ல போய் படுக்க சொல்லிட்டு அவளும் ஜேம்ஸோட ரூமுக்கு போய் பாக்குறா. அங்கே ஜேம்ஸோட ஹார்ட் பீட்டிங் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கவும் இன்ஜெக்ஷன் எடுத்து போடுறாங்க. ஆனா பீமிங் சவுண்டு அதிகமாகிட்டே இருக்கு. அதை பத்தி டென்ஷனா இருக்காங்க ஜோன். கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்டு நின்று பிளாட் ஆயிடுது. அதை பத்தி ரொம்பவே பதறி போன ஹீரோயினோட அம்மாவும் வேகமா நெஞ்சப்பட்டு அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு பலனும் அடிக்கல. இதய துடிப்பு அவனுக்கு வராம இருக்கவும் அதை பத்த ஹீரோயினோ அம்மா அவன் இறந்துட்டாமா அப்படின்னு சொல்ல வரப்ப அதை கேட்டு கோபத்துல அவங்க அம்மா அவளை அடிச்சிடறாங்க. இதை எல்லாத்தையுமே படிக்கிட்டு நின்னுகிட்டு ஜூலியட் பாத்துக்கிட்டே நிக்கிறா தூங்க போகாம. இப்ப திரும்பவும் ஹார்ட் பீட்
நார்மலாகி பீப்பிங் சவுண்ட் நின்றுது. அதை பார்த்து ஜோனோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஜூலியட்டையும் தூக்கி வச்சுக்கிறாங்க பக்கத்துல. ஹீரியனும் அடி வாங்கின கோத்துல வேகமா ரூமுக்கு போக ஜோனும் ஜூலியட்டை பார்த்து அண்ணனுக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்றா. ஜூலியட்டும் கிஸ் பண்ண போறப்ப ஜேம்ஸ் டக்குனு முடிக்கிறத பார்த்து பயந்து கத்துறா. ஹீரியனும் ரூமுக்கு போகாம திரும்ப ஜேம்ஸ் ரூமுக்கு வந்து பாக்குறா. நாய் வேற குறைச்சிக்கிட்டே அந்த ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஜோனும் எனக்கு தெரியும் நீ திரும்ப கிடைச்சிருவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஜேம்ஸோட கண்ணு மேலே எதையோ பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இங்கே சீன் கட் ஆகுது. இப்ப விடியங்காலையில ஹீரோயின் பெல்லியும் அவளோட சிஸ்டர் ஜூலியட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜூலியட் எந்திரிச்சு கீழே போய் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் எந்திரிச்சு வந்து ஜூலியட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பாக்குறா. அதுக்குள்ள உனக்கு யார் ரெடி பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்க அப்பதான் கண்ணாடியில ஹீரோயினோட தம்பி ஜேம்ஸ் எலும்பு கூடு மாதிரி நிக்கிறத பார்த்து பயந்துடுறா. ஆனா அது அவங்க அம்மா தான். அவங்க தான் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள வந்த அவங்களும் ஹீரோயினை பார்த்து சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. அங்கேயே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவளோட கிளாஸ்மேட்ஸ் அவளோட வீட்டை அவளோட கஃபோர்ட்ல வரைஞ்சு வச்சிருக்கத பாத்துட்டு அப்ப அந்த வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை பத்தி நெட்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறா. படத்தோட ஓபனிங்ல நடந்த அந்த மர்டர் கேஸ பத்தி தான் இப்ப நியூஸ் வருது. ரெனால்டோ அப்படிங்கிறவன் அந்த வீட்டுல இருந்த ஆறு பேருமே கொலப்பனதை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க அவளோட கிளாஸ்மேட் பையன் ரிக் வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட அவனும் அந்த வீட்டை பத்தி தான் சொல்றான். அமிட்டிவிலே ஹாரர்னு ஒரு புக்கு வேற இருக்கிறதா காமிக்கிறான். ஆனா ஹீரோயினும் அதை எதையுமே கண்டுக்காம எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அதுக்கடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினும் அதை எதையுமே கண்டுக்காம டென்ஷனா இந்த வீட்டை பத்தி ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறா. சரியான நேரம் வந்த உடனே சொல்லலாம் இருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல ஸ்கூல்ல எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவளும் சொல்றா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. டாக்டர் தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் வெளியில போறாங்க. அதுக்கடுத்து ஜோன் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. டாக்டர் கூட ஒரு அசிஸ்டன்ட் லேடியும் வந்திருக்காங்க. இப்ப டாக்டரும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவன் கண்ணெல்லாம் ஓபன் பண்றான் அப்படின்னு ஜோனும் சொல்லிக்கிட்டு இருக்க. லாஸ்டா செக் பண்ணும்போது ஜேம்ஸோட பிரெயின் ஆக்டிவிட்டி நார்மலா இல்லைன்னு டாக்டரும் சொல்றாரு. ஆனா ஜோன் ரொம்ப நம்பிக்கையா சரியாயிடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப வேணா நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்ல. அதை கேட்ட உடனே ஹீரோயினும் எத்தனை தடவை டெஸ்ட் எடுத்து அவனை கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னு கோவமா திட்டிட்டு அங்கிருந்து போறா. அவ போய்கிட்டு இருக்கும்போது ஜூலியட் பேசிக்கிட்டு இருக்க சவுண்ட் கேட்டு ஜேம்ஸ் ரூம்ல போய் பாக்குறா. ஜூலியட் அங்க உட்காந்துக்கிட்டு ஜேம்ஸ பார்த்து நேத்து அவ சாப்பிட்டது நேத்து பார்க்கு போனது அதை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஜூலியட்டை பார்த்து கேக்குறா ஜேம்ஸ் ஏதாவது பதில் சொன்னானா அப்படின்னு கேட்க அவன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான். உன ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல சொன்னான் அப்படின்னு ஜூலியட்டும் சொல்ல. ஹீரோயினும் கொஞ்சம் ஷாக் ஆகுறா அதை கேட்டு. இப்ப டாக்டர் கூட வந்த அந்த அசிஸ்டன்ட் லேடி ஜேம்ஸ் ரூமுக்கு வரா. வந்த அவளும் எந்த ஒரு டெஸ்டும் எடுக்க போறது இல்ல, நாங்க உங்க அம்மாவுக்காக தான் ஸ்கேன் எடுக்க போறதா சும்மா சொன்னோம் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்றா. அப்ப ஹீரோயினும் இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறா. ஆனா அவ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போக அப்படியே சீனை கட் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் ஈ அடிக்கும் போது சவத்துல ஸ்டிக்கர் மாதிரி பிஞ்சிருந்துச்சுல அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து நைட் டைம்ல ஃபுல்லா இடி இடிச்சுக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஸ்டிக்கரை பிக்கிறா, அதுல ஒரே ரத்தக்கர மாதிரி தெரியுது. அப்ப உடனே நெட்ல ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல நடந்த கொலைகளோட டீடைல்ஸ் எடுத்து பாக்குறா. அப்ப அதுல இருந்த அந்த போட்டோஸ்லயும் சவத்துல ரத்தக்கரங்களா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அதுக்கடுத்து நைட்டு 3:40 ஆகுது. ஹீரோயின் தூங்கி இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட படுத்திருக்கிற ஜூலியட் சத்தம் போடுற மாதிரி கேட்டு ஹீரோயினும் அமைதியாரு அப்படின்னு கைய வச்சு தட்டிட்டு அப்படியே கைய பாக்குறா. கை ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. பயந்து எந்திரிச்சு பெட்டை திரும்பி பாக்குறா. பெட்டு புள்ள ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்து பயந்து கீழே விழுகுறா. அவ மறுபடியும் திரும்பி பார்க்கும் போதே அந்த ரெனால்டோ துப்பாக்கி வச்சு இவளை சுட போற மாதிரி பார்த்து பயந்து தூக்கத்துல இருந்து அப்பதான் எந்திரிக்கிறா. அது எல்லாமே கனவு போல. திரும்ப சவத்தை பாக்குறா. அங்க இப்ப எந்த ஒரு ரத்தக்கரையும் இல்ல. அப்படியே அடுத்த சீல ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த ரிக்கு பையன் அவகிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வரும்போதே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இவதான் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான். ஆனா அந்த பொண்ணும் இவன் ஜஸ்ட் ஃபிரெண்டு தான் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே ஹீரோயினோட வீட்டை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதுக்கு ஹீரோயினும் எங்க வீட்டுல அது மாதிரி எதுவும் இல்ல, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்களே சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ரிக்குக்கும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மரிசாவுக்கும் அமிட்டிவிலே ஹாண்டிகை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அமிட்டிவிலே ஹாரர் அப்படிங்கிற மூவியை பார்க்கலாம் அப்படின்னு ரிக்கும் கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஓகே சொல்ல. அதுக்கு அவங்களும் நாங்க நைட்டு 3:30 போல உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து நைட்டு காட்டுறாங்க. ஹீரோயினும் தன்னோட ரூம்ல இருக்கும் போது ஏதோ நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு கீழே வர
வரா, நாயும் டோரை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கு. அப்ப டோர் கிட்ட திடீர்னு ஒரு உருவம் வந்து ஹீரனை பயமுறுத்த, அது வேற யாரும் இல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கடுத்து ஹீரனும் சத்தம் படாம வாங்க, அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. உங்க வீட்டை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கத பார்த்தேன் அப்படின்னு ருக்கும் சொல்லிட்டு, பொதுவா ஏதாவது அமானுஷங்கள் இருந்தா அதுல இருந்து தப்பிக்கத்தான் நெருப்போ தண்ணியோ வச்சு சர்க்கிள் போடுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மரிசா பொண்ணும், நாம இங்க ஹாரர் பிலிம் பார்க்கத்தான் வந்தோம், வேற எதை பத்தி பேச வேணாம், வாங்க போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கடுத்து எல்லாரும் ஹீரோனோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ரிக்கோ, நான் அந்த அமிட்டிவிலே ஹாரர் படத்தை நிறைய தடவை பார்த்திருக்கேன், ஆனா அந்த சம்பவம் உண்மையிலே நடந்த அந்த வீட்டுக்குள்ள இப்பதான் முத முறையா வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். உடனே மரிசாவும் சத்தம் படமா வாடா அப்படின்னு திட்டிக்கிட்டே வரா. அவங்க போய்கிட்டு இருக்கும் போதே அங்க ஜேம்ஸோட ரூம்ல இருந்து மானிட்டரிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை கேட்ட ரிக்கோ, என்ன சவுண்ட் இது அப்படின்னு அந்த ரூமு கிட்ட போக, உடனே ஹீரோனும் வந்து அந்த ரூமோட கதவை சேர்த்துட்டு இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறான். ஹீரோனோட ரூமுக்கு வந்த உடனே இருக்கும் அமிட்டிவிலே ஹாரர் படங்களோட கேசரிகளை எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறான். 1979 ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் எடுத்த படம் அந்த படத்தோட ப்ரீக்வல் அப்படின்னும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அமிட்டிவிலே படத்தை ரீமேக் பண்ணாங்க அப்படின்னும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த படத்தை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்துல ஒருத்தன் செவரை உடைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடம் இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. செவத்தை உடைச்ச உடனே உள்ள ஒரே பிளட்டா இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி காட்டுறாங்க. இவங்க படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரனுக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னல் டோர் ஒண்ணு தானா ஓபன் ஆகுது. அங்க நின்னுகிட்டு யாரோ இவங்களை பாக்குற மாதிரி இருக்கு. அந்த சவுண்ட் கேட்டு ஹீரனும் மெதுவா திரும்பி பாக்குறா. ஆனா அந்த ஜன்னல் டோர் இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த செகண்ட் டக்குன்னு பவரும் கட் ஆக உடனே ஜேம்ஸ் ரூம்ல இருந்து அந்த மானிட்டரோட பீப்பிங் சவுண்ட் அதிகமா கேக்குது. அதை கேட்டு ஹீரனும் கொஞ்சம் ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் தான் அந்த பீப்பிங் சவுண்ட் கொஞ்சம் நார்மல் ஆகுது. அதுக்கடுத்து இருக்கும் ஹீரனை பார்த்து, டைம் 3:15 ஆச்சு அப்படின்னு சொல்றான். பீஸ் தான் போயிருக்கோம், பீஸ் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஹீரன் கிட்ட கேக்குறான். அடுத்து மூணு பேருமே இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு வரதை காட்டுறாங்க. ஹீரனும், இது வரைக்கும் நான் இதுக்குள்ள போனதே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஒரு பேய் வீடு அப்படின்னு தெரிஞ்சும் இப்ப நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போக போறோம் அப்படின்னு மத்த ரெண்டு பேரும் கொஞ்சம் பயம் கலந்த ஆர்வத்தோட உள்ள போறாங்க. ஹீரனும் போன் லைட் அடிச்சுக்கிட்டே உள்ள வரா. பின்னாடியே ரிக்கும் மரிசாவும் வராங்க. உள்ள அந்த ஹை ஹோப் சைன் போர்டெல்லாம் இருக்கு. உள்ள வந்த உடனே அவங்களும் பீஸ் பாக்ஸ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரனும் ஒரு வழி அதை கண்டுபிடிச்சிடுறா. ரிக்கும் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரனும் மரிசாவும் அந்த ரெனால்டோ துப்பாக்கி வச்சு இவங்கள சுட வரதை பார்த்து பயந்து கத்துறா. அப்பதான் லைட்டும் ஆன் ஆகுது. ஆனா அங்க துப்பாக்கி வச்சு நின்னுகிட்டு இருக்கிறது ஹீரனோட அம்மா ஜோன் தான். இந்த இடத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜோனும் பயங்கரமா திட்டுறாங்க அவங்க எல்லாருமே. உடனே ரிக்கும் மரிசாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரனும் அம்மா கிட்ட, துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. இது நம்மளோட பாதுகாப்புக்கு தான், இது உன்னோட அப்பாவோட துப்பாக்கி அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. எங்கிட்ட சொல்லாம எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஜோனும் தன்னோட மகளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு ஜேம்ஸோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஜேம்ஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட காலெல்லாம் சுருண்டு நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். ஹீரனும் ஜேம்ஸை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட அம்மாவும் போய் தூங்க அப்படின்னு சொல்ல அப்படியே சீனை கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில டாக்டர் மில்டனும் ஜேம்ஸை செக் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பிரெயினோட ஆக்டிவிட்டி செக் பண்றாரு. ஜேம்ஸ்க்கு லாக்கின் சிண்ட்ரோம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு கண் அசைவு மட்டும் இருக்கிறதால இஇஜி மிஷினை யூஸ் பண்ணி பிரெயின் வேவ்ஸ் வச்சு அதை மானிட்டர் பண்ண முடியும். ஜேம்ஸால எமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மில்டன். அதை கேட்டு ஜோனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோனும் டாக்டரோட அசிஸ்டன்ட் கேண்டிஸும் அங்க நின்னு அதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜோனும் ஹாப்பியா போய் ஜேம்ஸ் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மானிட்டரோட மிஷின்ல இருந்து பீப்பிங் சவுண்ட் கேக்குது. டாக்டரும் ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லவும் ஜோன் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாங்க. ஹீரோனும் இதை எல்லாத்தையுமே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஜோனும் மயக்கமாகி கீழே விழுந்துடுறா. ஹீரோனும் கேண்டிஸும் போய் அவங்கள தூக்குறாங்க. அப்ப ஜோனும் உன்னோட பிரதர் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு ஹீரோனை பார்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜோனை தூக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியில போறாங்க. அடுத்து டாக்டர் மில்டனும் ரொம்ப ஆச்சரியமா இதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே ஜேம்ஸ் சுத்தி ஒரு ஈ ஒன்னு பறந்துகிட்டே இருக்கு. ஒரு புழுவும் பெட்ல ஊர்ந்து ஜேம்ஸ் கிட்ட போக டாக்டரும் அந்த ஜேம்ஸை தூக்கி அப்படியே பாக்குறாரு. அவன் முதுகு புள்ள அழுகி போன மாதிரி புழுக்களாவும் ஈயாவும் பறக்குது. அவ்வளவு ஈயும் வந்து டாக்டர் வாய்க்குள்ள போற மாதிரி கட்டுறாங்க. அவரும் பயந்து கத்துறாரு. அந்த சவுண்டு கேட்டு ஹீரனை வந்து எட்டி பாக்குறா. அப்ப அந்த ஈ எதையுமே காணோம். பயந்தபடி டாக்டர் மட்டும் நின்னுகிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் பார்த்து டாக்டரும் ரொம்ப பயந்து போட்டார் போல. அதனால அவரும், நான் இனிமே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. பின்னாடியே அவங்க அசிஸ்டன்ட் போறாங்க. ஹீரனும் டவுட்டா ஜேம்ஸையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவனோட கண்ணு மட்டும் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்து நைட்டு ஜேம்ஸோட ரூம்ல அவங்க அம்மா ஜோன் உட்காந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனோட கை கால எல்லாத்தையுமே அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள நாய் லோரியும் வருது. அதுவும் ஜேம்ஸை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. ஜோனும் வெளியில போனு நாயை திட்டி அனுப்பி வைக்கிறாங்க. லோரியும் வெளியில போக அதுக்கப்புறம் அவங்களும் தன்னோட பையனை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப டைமும் 3:15 ஆகிறத காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கிறா அவளோட ரூம்ல. அதே மாதிரி ஜூலியட்டும் அவளோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப எது
எதேச்சியா ஜூலியட்டுக்கு முழிப்பு வர அங்க இருக்கிற நிழலை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல அந்த ரூம்ல இருக்கிற ஒரு கஃபரோட டோரு அப்படியே ஓபன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நீதானா அப்படின்னு ஜூலியட்டும் கேக்குறா. ஆமா அப்படின்னு ஒரு ரிப்ளை வருது. நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜூலியட்டும் கேட்டுக்கிட்டே கஃபர்டுக்குள்ள போறா. கஃபர்டுக்குள்ள அப்ப போனதுமே டக்குன்னு கஃபர்ட் மூடிடுது. உள்ள ஜேம்ஸும் பேமரி திரும்பி ஜூலியட்டை பாக்குறத பார்த்து அவளும் பயந்து கத்துறா. தங்கச்சி கத்துற சவுண்டு கேட்டு ஹீரனை எந்திரிச்சு வந்து அவளோட ரூம்ல போய் பாக்குறா. ஆனா அங்க ஜூலியட்டை காணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஜேம்ஸோட ரூம்ல போய் பாக்குறா. அங்க அவளோட அம்மா ஜேம்ஸோட உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா அவங்களோட பார்வையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி தன்னோட ரூமுக்கு போறா. அங்க பில்லி தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப துப்பாக்கி வச்சு அவளோட தம்பி ஜேம்ஸ் அவளையே சூடுற மாதிரியான ஒரு கனவு கொண்டு அப்பதான் தூக்கத்திலிருந்து முழிக்கிறா. இப்ப பார்த்தது எல்லாமே ஹீரனோட கனவு தான். காலையில ஜேம்ஸோட ரூம்ல அவங்க அம்மாவும் அசிஸ்டன்ட் கேண்டிஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரனை பார்த்து அவளோட தங்கச்சியும் ஜேம்ஸ் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லவும் ஹீரனும் ஜேம்ஸோட ரூமுக்கு வரா. கேண்டிஸ் சொல்றா இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மூலமா ஜேம்ஸ் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஏஎஸ்சி மிஷின் மூலமா அவளோட கண்ணசைவினாலே பேசுறான் அப்படின்னு கேண்டிஸ் சொல்ல அப்ப ஜோனு ஹீரனை கூப்பிட்டு பேச சொல்றா. இவளுக்கு இவன் ஜேம்ஸ் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதால உண்மையாவே நீ ஜேம்ஸ் தானா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு எஸ் ரிப்ளை வருது. அதை பார்த்து எல்லாருமே ஹாப்பியா இருங்க. ஹீரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்றா. அப்ப மானிட்டர்லயும் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு டைப் ஆகுது. அதை பார்த்து ஹீரனும் ஜோனும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்த சீன்ல ஹீரனும் மரிசாவும் பேசிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. மரிசா கிட்ட ஹீரனும் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளை யாரோ ட்ரெஸ் இல்லாம போட்டோ எடுத்து அதை ஆன்லைன்ல விட்டதாகவும் அது எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அதை பண்ணதை யாருன்னு கண்டுபிடிச்சு ஜேம்ஸும் அவன் கூட சண்டைக்கு போறப்பதான் மூணாவது மாடி பால்கனில இருந்து கீழே விழுந்து அவனுக்கு இப்படி அடிபட்டுதாகவும் சொல்றா. நீ எதுவும் தப்பு பண்ணல இல்ல அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு மரிசாவும் சொல்றா. அதுவும் இல்லாம உன்னோட தம்பி ரெக்கவர் ஆகிட்டு தானே வரான், அவன் கூட நீ பேசினாதான் கூட சொல்றியே அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரனும் ஏதோ ஒரு டவுட்லயே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரனும் லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற புக்ல டாக்டர் மில்டனோட ட்ரீட்மெண்ட்ல ரெக்கவர் ஆன அவளோட தம்பி ஜேம்ஸ பத்தின ஆர்டிகளை வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ரிக்கு வந்து அந்த அமிட்டிவிலே ஹாரர் புக்கை காமிக்கிறான். அதுக்கடுத்து ஹீரோவும் மரிசாவும் ரிக்கும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டை பத்தி. அப்ப ரிக்கும் சொல்றான் உங்க தம்பி 2 இயர்ஸா கோமால இருந்ததா சொல்ற, இங்க வந்த அப்புறம் தான் ரெக்கவர் ஆயிருக்கான் அப்படின்னா இது நார்மலான விஷயம் மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த 6 பேரையுமே அந்த வீட்டை சேர்ந்தவரே கொண்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்த அந்த ஃபேமிலிக்கு அதே தான் நடந்திருக்கு. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு ரெட்ரூம் ஒண்ணு இருக்கிறத பத்தி இந்த புக்ல போட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது உன்னோட தம்பியோட பிட்டுக்கு கீழே தான் கரெக்டா அந்த ரெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு ரிக்கும் சொல்ல இந்த சம்பவம் மாதிரியே 40 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல அந்த வீட்டுல வாழ்ந்த யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே, அது எப்படி அப்படின்னு கேக்குறா. அப்ப ரிக்கும் சொல்றான் பைபிள்ல 40 வருஷத்துக்கு பேய்கள் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் அதோட கட்டுகளை உடைச்சிட்டு வருமா அப்படின்னு சொல்றான். இப்ப 40 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரனும் அதிர்ச்சியோட அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னோட தம்பியோட உடம்புல இருக்கிறது வேற ஒரு ஆத்மாவ கூட இருக்கலாம், இப்பதான் உன்னாலவும் தம்பி கிட்ட பேச முடியும்ல, அவங்க கிட்டே நீ கேட்டு பாரு அப்படின்னு ரிக்கும் சொல்ல ஹீரனும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே சீன் அங்க கட் ஆகுது. இப்ப நைட்ல ஜேம்ஸும் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அப்ப ஹீரனும் ஜேம்ஸோட ரூமுக்கு வந்து ஏஏசி மிஷினை ஆன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நான் உன்னிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கவும் எஸ்ன்னு ரிப்ளை வருது. உடனே ஹீரனும் உன்னை தவிர இந்த ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்காகனும் ஆமா அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு டைப் பண்றான். அதை கேட்டு அதிர்ச்சியான ஹீரனும் நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அவனும் என்னை கொண்டுடு அப்படின்னு மானிட்டர்ல டைப் பண்றான். என்னால முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப பிளீஸ் என்னை கொண்டுடு அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஹீரனும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜேம்ஸ கட்டிப்பிடிச்சு ஆள ஆரம்பிக்கிறா. நான் இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு ஹீரனு கேட்கவும் எஸ்என மானிட்டர்ல வருது. வேற வழி இல்லாம ஹீரனும் அவனுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு டீப்ப கலட்டி விட்டுறா. அப்படி அழுதுகிட்டு அந்த மிஷினை ஷடன் பண்றா. அப்ப அவ எதிர்பார்க்காத நேரத்துல அவனும் திடீர்னு பேய் மாதிரி எழுந்திருச்சு ஹீரனோட முடிய பிடிச்சி இழுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரனு பயந்து போய் கீழே விழுந்துடுறா. மறுபடியும் ஜேம்ஸ் பெட்ல படுத்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிருந்து போயிடு இங்கிருந்து போயிடு அப்படின்னு திரும்ப திரும்ப டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்டு கேட்டு திடீர்னு அவங்களோட அம்மாவும் அங்கேயே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்க கலட்டி கிடக்கிற எல்லா டீப்பையும் பார்த்து எல்லாத்தையுமே எடுத்து ஜாயின் பண்ண போகும்போது அப்ப அந்த டீப் இல்லாமைய அவ மூச்சு விடுறத பாக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்க ரொம்ப கோபமா ஹீரனை பார்த்து இங்கிருந்து போ அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல ஹீரனும் ரிக்கையும் மரிசையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. ஹீரனு சொல்றா அவ தம்பியோட உடம்புல யாரோ இருக்காங்க அப்படின்னு. அப்ப ரிக்கும் சொல்றான் நீ இதை பத்தி சீக்கிரமா உங்க அம்மா கிட்ட சொல்லி புரியவை இல்லனா உங்க ஃபேமிலி மொத்தத்தையும் அந்த பேய் கொன்னுடு அப்படின்னு சொல்லவும் ஹீரனும் அதை கேட்டு வேகமா வீட்டுக்கு வரதை காட்டுறாங்க. ஜேம்ஸோட ரூமுக்கு போய் அந்த ஏஏசி மிஷின் மூலமா அதுல மேனுவலா இவளே என்னைய வெளியில கூட்டி
பண்ணிட்டு போங்க அப்படின்னு டைப் பண்ணி வச்சுட்டு வேகமா மேல வர உங்க அம்மா இவ வரத பாத்துட்டு ஸ்கூல் போலயா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களும் நேத்து நேத்து உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு சாரின்னு சொல்ல, ஆனா அதுக்கப்புறம் நேத்து நீ அப்படி பண்ணல அப்படின்னா அவனால அந்த டியூப் இல்லாமே சுவாசிக்க முடியும் அப்படின்னு தெரியாமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்களும் ஜேம்ஸோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது மானிட்டர்ல என்னை வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னு டைப் ஆயிருக்கதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா உன வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஜேம்ஸோட உடம்புல இருக்கிற அந்த ஆவி ரொம்ப கோவமா இருக்கு. இப்ப ஜேம்ஸ அவங்க அம்மாவும் கேண்டிஸும் வீட்டுக்கு வெளியில ஒரு வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோயினும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த ரெட் ரூம் தேடிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற சவத்தை கோடலி வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ரெட் கலர் ரூமுக்குள்ள போய் பாக்குறா, உள்ள ரொம்ப பேட்ஸ்மலா இருக்கு. அதே நேரத்துல ஹீரோயினோட தங்கச்சி ஜூலியட்டும் அங்க இருக்கிற ஒரு ஏரிக்கு பக்கத்துல போய் விளையாட போகும்போது அங்கேதான் தங்களோட நாய் லூரி செத்து கிடக்கிறத பார்த்து பயந்து கத்துற அந்த சவுண்ட கேட்டு ஹீரோயின் அவளை தேடிக்கிட்டு வெளியில ஓடி வர, அப்போதான் அவளும் ஜேம்ஸோட முகத்தை பாக்குறா. அவ அந்த சர்க்கிளை பார்த்து பயந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போதான் ஹீரோனுக்கு ரிக் அந்த சர்க்கிளை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. இப்ப அவ உடைச்ச அந்த ரெட் கலர் ரூம்ல காட்டுறாங்க. அதுல எல்லாத்தையுமே கொள்ளு அப்படின்னு எழுதி இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோனும் கேண்டிஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேண்டிஸும் அந்த செத்துப்போன நாய் லோரி எடுத்துட்டு போக வெட்டினரி டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல ஹீரோனுக்கு ஜேம்ஸ்குள்ள இருக்கிற ஆவியால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. உடனே அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்றா. இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு அந்த ரெட் ரூம் இருக்கிறத பத்தியும் சொல்றா. ஆனா ஹீரோனோட அம்மாவோ அது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனா அதிர்ச்சி ஆகி என்ன சொல்றீங்க ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, உன் அப்பா கேன்சரால முடியாம இறந்து போயிட்டாரு. அவர் முடியாம இருந்த போது நான் எவ்வளவு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிட்டாரு. இப்ப ஜேம்ஸும் முடியாம இருக்கான், 2 வருஷம் அவன் கோமாவிலே இருக்கான். நான் தொடர்ந்து கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு. அப்பதான் எனக்கு இந்த வீட்டை பத்தி தெரிய வந்துச்சு. இந்த வீட்டுல ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹீரோயினோ அம்மா அப்படிலாம் இல்லம்மா, இந்த வீட்டுல கெட்ட சக்தி தான் இருக்கு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க அதை காதல கூட வாங்கிக்கல. அதனால நைட்டு ஹீரோயினோட அம்மா தூங்கின உடனே ஹீரோயினோ அவங்களுக்கு தெரியாம அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றா. சைலண்டா போய் ஜூலியட்டை எழுப்ப, அதுக்கு அவளும் எங்க போறோம் அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோயினோ சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட அம்மாவோட ரூமுக்கு வந்து அவங்க ரூம்ல இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஹீரோயினோட அம்மா அவங்க தலையிலே அடிச்சு அவளை மயங்க வச்சிடறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோனுக்கு மயக்கம் தெளிஞ்சு அவளும் எந்திரிச்சு கீழே வரா. டைனிங் டேபிள்ல அவளோட அம்மா தங்கச்சி அதுக்கப்புறம் ஹீரோயினோட தம்பி ஜேம்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஜேம்ஸும் ரொம்ப நார்மலாகி பேசிக்கிட்டு இருக்கதை பாக்குறா. இவளும் ஒருவித சந்தேகத்தோட அப்படி சாப்பிட போய் உட்கார்றா. எல்லாருமே கையை பிடிச்சி ப்ரே பண்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போதான் திடீர்னு ஹீரோனோட தலையிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்து அப்பதான் ஹீரோனு சுயனனுக்கு வர்றா. இப்ப அவ பெட்ல தான் உட்காந்துகிட்டு இருக்கா. அதே நேரத்துல டைமும் 3:15 ஆகுது. அதை பார்த்து ஹீரோன அதிர்ச்சியாக, அப்ப அந்த ரெட் ரூம்ல எல்லாருமே கொள்ளு அப்படின்னு ஒரு வார்த்தை புதுசா உருவாக ஆரம்பிக்குது. இந்த வார்த்தை உருவான அடுத்த செகண்டே ஜேம்ஸோட ரூம்ல அவனோட கைகால எல்லாம் ரொம்ப நார்மல் ஆகி அப்படியே எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜேம்ஸும் இப்ப ஃபுல்லா பேயா மாதிரி கீழே இருக்கிற அந்த ரெட் ரூமுக்கு போறான். அதே நேரத்துல கேண்டிஸும் கார்ல தங்களோட வீட்டுக்கு வரத ஜன்னல் வழியா ஹீரோனு பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வராதிங்க அப்படின்னு எச்சரிக்கை பாக்குறா. ஆனா இவ கூப்பிடுறதை வெளியில கேட்கவே மாட்டுது. அப்ப ஜேம்ஸோட உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாம் அந்த ரெட் ரூம்ல அவன் கை வச்சதும் எல்லாமே சரியாகி அவன் நார்மலான மனுஷனா மாறிடுறான். அடுத்த செகண்டே திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து கேண்டிஸ பேயா மாறின ஜேம்ஸும் கையில இருக்க துப்பாக்கியில சுட்டு குளிருமா கொண்டுறான். அதை பார்த்துட்டு ஹீரோனு ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் மெதுவா ஜூலியட் அவங்க அங்கதான் ஒளிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கறது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால
அவங்க ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப ஒளிஞ்சிருக்கிற ஹீரோயின் ஜூலியட் இருக்கிற அந்த ரூமுக்கு லோரி மாதிரியான ஒரு நாய் வருது. அது லோரி தானே அப்படின்னு ஜூலியட்டும் கேட்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வேற சைடு தப்பிச்சு ஓட சொல்றா. அந்த நாயும் ஹீரோயினை தாக்க வருது. அப்ப அங்க இருக்கிற கத்தியால அந்த நாயை கொடூரமா குத்தி கொண்டுறா. தப்பிச்சு ஓடி வந்த ஜூலியட்டும் போய் பேயா இருக்கிற ஜேம்ஸ் மேல மோதிடுறா. அவளை பார்த்த ஜேம்ஸோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேயும் ஜேம்ஸ் மாதிரி பேசி அவளை பெட்ல படுக்க வச்சு பெட்லயே வச்சு சுட்டு கொல்ல ட்ரை பண்றான். அவனும் துப்பாக்கியில சுட போக அப்ப ஹீரோயின் அங்கே வந்து அவளை கொல்லாத அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் உன்னோட தம்பி இல்லை அப்படின்னு அந்த பேயும் சொல்ல அதுக்கு அவளும் எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் இறந்து 2 வருஷமாச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பேயும் ஜூலியட்டை திரும்ப சுட போறப்ப ஹீரோயினும் வேகமா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜன்னல் வழியா ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுல அந்த பேய் மாதிரி இருக்கிற ஜேம்ஸும் அடிபட்டு எந்திரிக்க முடியாம ஹீரோயின் கிட்ட பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஜேம்ஸ் மாதிரி பேசி ஏமாத்த பாக்குறான். நம்மளோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நீ நான் ஜூலியட் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம், பிளீஸ் என்னை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் அது ஜேம்ஸ் தான் அப்படி நம்ப ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வந்து நீ ஜேம்ஸ் இல்ல, நீ போய் பேசுற, நீ என்னோட தம்பியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி வேகமா அந்த சர்க்கிளுக்கு வெளியில எடுத்துட்டு போயிடறா. அந்த கோட்டை தாண்டி வந்ததும் அந்த பேய் இளம்பு கூட பழைய தம்பி மாதிரி மாறிடுது. இப்பதான் ஜேம்ஸ் ஜேம்ஸா மாறிடுறான். உடனே ஹீரோயினை பார்த்து ஒரு நிமிஷம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்தும் போயிடுறான். அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஜூலியட்டும் ஹீரோயின் கிட்ட ஓடி வரா. அங்க வந்த உடனே ஜேம்ஸ் அண்ணாக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் ஃபர்ஸ்ட்டை விட இப்பதான் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜூலியட் கிட்ட கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடுவாங்க, நீ இப்ப நடந்ததை கரெக்டா சொல்லணும், ஜேம்ஸ் தான் நம்ம எல்லாருமே கொல்ல வந்தான், அதை கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நியூஸ் வாசிக்கிறத காட்டுறாங்க. திரும்பவும் அந்த அமிட்டி விளைவுல இருக்கிற அந்த வீட்டுல நடந்த கொலைகளை பத்தி விசாரணை நடந்துகிட்டு இருக்கதாகவும் பில்லி கிட்ட அதை பத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. அவங்களோட அம்மா ஜோன், அவங்களோட தம்பி ஜேம்ஸ், அதுக்கப்புறம் கேண்டிஸ் இவங்க எல்லாருமே இறந்ததை பத்தியும் அவங்க எல்லாருமே ஜேம்ஸ் கொலை பண்ணதாக ஜூலியட் சொன்னதை பத்தியும் நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு. அந்த துப்பாக்கியில ஜேம்ஸோட பிங்கர் பிரிண்ட் இருக்கிறதையும் உறுதி பண்றாங்க. அந்த டாக்டர் மில்டனும் இந்த கொலையை பத்தி சொல்றாரு. அன்னைக்கு எனக்கு வினோதமா நடந்துச்சு, ஆனா இருந்தாலும் ஜேம்ஸோட பிங்கர் பிரிண்ட் இருக்கிறதால யார் கொலை பண்ணது அப்படின்னு ஒரு முடிவுக்கு போலீஸால வர முடியல. அதனால இந்த கேஸ ஒரு அன்சால்வ்டு கேஸா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாகவும் இப்ப 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த வீட்டுல இந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த அமிட்டி விளைவுல இருக்கிற வீட்டுல இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் அப்படியே முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்ச